அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து டில் டேட் வரலும் இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 2-3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக 100% உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து சேர்ந்துடும். அதுக்கு முன்னாடி அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரல அப்படின்னா அதுக்கு என்னோடய மொபைல் கிராஷ் ஆனது தான் காரணம். அதனால் நீங்கள் எகெயின் உங்கள்கிட்ட அந்த மெசேஜ் இருக்கும்ல அதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நீங்கள் ஒரு வேலை வேணும், அதாவது ஒரு தகவல் என்கிட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்கள் பேர், உங்கள் வயசு, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, அதில் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஏதாவது வேலை செஞ்சுருக்கீங்களா, அதில் ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்ற டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் மொட்டையாக எனக்கு வேலை வேணும், எனக்கு வேலை வேணும்னா என்னால் எங்கேயும் வேலை வாங்கி தரவே முடியாது, அதுக்கான ஆப்ஷன் என்கிட்ட கிடையாது, நான் வேலை வாய்ப்பு இருக்கிறதெல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியுமே தவிர நேரடியாக சென்று உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் கொடுக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள், கொடுக்கக்கூடிய தகவலை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு இருக்குது, இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் சொன்னால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னால் முடியும், அதை நான் சரியாக பண்ணிகிட்டு இருக்கேன், அதை நான் தொடர்ந்து பண்ணவும் போகிறேன் நான். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு அரண்மனையில் வந்து எலித்துள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது. அரண்மனையில் வளர்த்துருக்கக்கூடிய பூனையை வச்சு கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது முடியலை. அதுக்கு என்ன பண்ணலாம், மாற்று வழி என்ன இருக்குன்னு யோசிக்கும் போது வெளியிலேருந்து பூனைகளை வரவழைச்சி கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க, அதுவும் தோல்வியிலேயே முடியுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காவலாளி தான் வீட்டில் வளர்த்துட்டு இருந்த 2 பூனையை வந்து கொண்டு வந்து அந்த எலி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் விட்டு அந்த எலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கொன்றுது. அங்கே இருக்கவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நீங்கள் இதை கட்டுப்படுத்த முடிஞ்சுது, இதுக்கு எப்படி என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் உன்னோட பூனைக்கு நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் எந்த பயிற்சியும் கொடுக்கல, நீங்கள் வளர்த்திட்டு இருக்க பூனைக்கு 3 வேளையும் தவறாகவும் உணவு கொடுக்குறீங்க, இந்த எலியை கொன்று தான் தன்னோட பசியை தீர்த்துக்கணும், அதுக்கு அவசியமே இல்லை, எப்படியாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய உணவு சரியான நேரத்துக்கு வரும்னு அதுக்கு தெரியும், ஆனால் என் வீட்டில் வளர்த்துருக்கக்கூடிய பூனைக்கு அப்படி கிடையாது, அதுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் தான் என்னால் உணவு கொடுக்க முடியும், அதுவும் போதுமான அளவுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் அதோட உணவுன்றது வந்து வெளியில் போய் வேட்டையாடி சாப்பிட்றது தான், ஸோ அதுக்கான சுதந்திரத்தை நான் கொடுத்துட்றேன் நான், அதனால் அதுக்கு தெரியும் என்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அதனால் அது ஈஸியாக வந்து அதுக்கு தேவையான உணவு இருக்கிறது தெரிஞ்ச உடனே வேட்டையாடி முடிச்சிருச்சு, அந்த அளவுக்கு அதுக்கான பசி இருந்துச்சு அப்படின்றது அவர் வந்து விளக்குனார். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ என்னால் என்ன அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து வழிகாட்ட முடியும். உங்களுக்கான தேவையை நீங்கள் தான் தேடி எடுத்துக்கணும். அதாவது பசிக்கு அப்படின்னா உங்களோட பசிக்கு நீங்கள் தான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டா உங்கள் பசி தீராது. இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் இங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்க உண்டான வழிமுறைகளும் நான் சொல்லிடுறேன். அதனால் உங்கள் தேவையை நீங்கள் தான் பூர்த்தி செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அதுக்கான பயன் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட தீர்வு. அதனால் வரக்கூடிய நாட்களையும் சரி, இதுக்கு முன்னால் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவுகளும் சரி, உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதை தவறாமல் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. லண்டனில் வேலை இல்லை, யாரும் வராதிங்க, இருக்கவங்களுக்கு வேலை இல்லை, இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் போகிறதுக்கான முயற்சியை இறங்கிட்டு இருக்காங்க, யாரும் வராதிங்க அப்படின்னு பொதுவாக நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த பதிவு. அதாவது வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம தேர்வு செய்யக்கூடிய முறையும் தேடக்கூடிய முறையும் தான் தவறாக இருக்குது அப்படின்றத பல பதிவுகளை நான் பதிவு செஞ்சுருக்கேன். காரணம், வீட்டில் இருந்துகிட்டே மாமா வேலை இருந்தால் சொல், மச்சான் நீ ஒர்க் பண்ணுற இடத்துல வேலை இருந்தால் சொல்லுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இறங்கி வேலை தேடினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். இப்போ வீட்டிலிருந்தே நீங்கள் வந்து தேடுறதுக்கு பல வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வெப்சைட்டில் சரியான முறையில் வந்து நீங்கள் உங்களோட சிவியும் கவர் லெட்டரும் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைவாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்ட வாய்ப்புகள்லாம் இருக்குது. தற்சமயம் அதிகமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள், உங்கள் துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளும் இருக்குது, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து தொடர்ந்து நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன். அந்த வகையில் இப்போ நான் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் வேலைவாய்ப்புகள் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது லண்டனில் இருக்கிறதுக்கான வேலைவாய்ப்புகள், அதாவது லண்டனில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்புகள் பொருந்தும். அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாடு ஸ்ரீலங்காவிலேருந்து முயற்சி பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு பொருந்தும் அப்படின்றது தான் வந்து இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதனால் லண்டனில் இருக்கவங்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இந்த லிங்கில் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து தேடக்கூடிய நண்பர்களுக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறது, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது jobserve.com.
ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இதில் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 23,283 ஜாப்ஸ் வந்து இதில் வந்து வேகன்சி இருக்கிறதா வந்து இதில் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் நான், ஓகேவா? ஸோ இதில் வந்து பவர் சர்ச் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வித்தின் மைல்ஸ், ஏன்னா நமக்கு வந்து ஜாப் வேணும் யூகேல, அது பர்டிகுலராக இந்த லொக்கேஷனில் தான் வேணும் அப்படின்றத நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்காதீங்க. ஸோ நமக்கு எங்கே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லும் போது நம்ம உள்ளே வரதுக்குள்ளான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிட்டேன் நான். ஸோ எலிஜிபிலிட்டி மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னன்னா ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன் நான், ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ்லாம் வருதுன்னு பார்த்துக்கலாம். இது ஜென்ரல் தான், இந்த இதில் நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்கள் ஃபீல்டை நீங்கள் கொடுக்கலாம், அதோட ஜாப் டைட்டில் கொடுக்கலாம் நீங்கள், இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களோட இண்டஸ்ட்ரி எதுனா நான் இதை வந்து செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியெலாம் இவங்க கிட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் செலக்ட் ஆல்னு கொடுத்தான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ போஸ்டட், ஸோ இது போஸ்டட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 7 days, அதாவது வந்து இன்னைக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்களா 1 or 2 days மேக்ஸிமம் 7 days ஒன்று இருக்கக்கூடிய அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் நான். இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 jobs வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, 100% ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் இன்ஜினியர் அப்படின்ற கிரேடுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000K அப்ராக்சிமேட்டாக வந்து 50 lakhs வந்து நமக்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க சேலரி. ஸோ இதோட என்ன உங்களோட ஒர்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ரோல் இதில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃபரே இல்லை, வேலையே இல்லை, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கிடைக்க மாட்டேனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 jobs ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசா, இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விசா தேவைப்படுற மாதிரி இருந்தால் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறதும் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஜென்ரலாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துல மெயினாக நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது இந்த மைல்ஸ் தான். சிட்டிக்கு உள்ளே தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. லண்டனுக்குள்ளே எங்கே கிடைச்சாலும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சேலரி வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நோட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உங்கள் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரியான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலே தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்கவே இருக்குது. அட்லீஸ்ட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்காச்சும் வந்து சேலரி வந்து இருக்கும், அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மெயினாக இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணணும். நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், அதாவது உங்களோட சிவியும் கவர் லெட்டரும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் சைட்டில் உங்களோட சிவி தான் கேட்குறாங்க, கவர் லெட்டர் கேட்கல. ஸோ கவர் லெட்டர் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட அவங்களே வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், பட் உங்களோட விஷ் நீங்கள் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைட் இப்போ ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல என்கச்எஸ். ஸோ என்கச்எஸ் இந்த வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ளோஸ் டு ஒரு 21,000 jobs வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக நம்ம மறுபடியும் சொல்கிறதான் ஜாப் இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்குது. பட் நீங்கள் தேடுறதுக்கு உண்டான முறைகள் தவறாக இருக்குது, அதுதான் காரணம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பேட்டர்ன், ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டைம் தான் நம்ம வந்து வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபுல் டைம் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன் நான், கான்ட்ராக்ட் டைப் பர்மனெண்ட் அப்படின்றதே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிற மாதிரியான ரோல்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 2 2100 pages இருக்குது. ஸோ இந்த 2100 pages நான் உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக உட்காந்து இதில் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பெஸ்ட்டு இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது யூகேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ டாப் செகண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
ஸோ என்கேஜஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா read.co.uk அப்படின்ற அடுத்த ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பாருங்கள், ஸோ 2 lakhs வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே அதே மாதிரி ப்ரொஃபைலை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய நேமில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் காட்டிகிட்டு இருந்தேன்னா டைம் மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்றக்காக. இதிலே அதே மாதிரி தான், ஸோ இந்த வேகன்சி வந்து இங்கே இருக்குது. சேலரி ரேஞ்ச் எப்பவுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஜாப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் தான் நம்ம வந்து எடுப்போம். அதெல்லாம் கான்ட்ராக்ட்லேயும் நம்ம போகலாம், ஆனால் பர்மனெண்ட்டாக நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் கிட்டத்தட்ட 1,53,000 சம்திங் வந்து ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆல்டின்றது பெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,217 ஜாப்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்னா கூட லோக்கலில் வேலை இல்லைன்றவங்க அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது. அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குன்றதை கூட இவங்க கொடுத்துருக்காங்க, ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது A to Z எப்படி சொல்லுவோம் நம்ம ஒரு விஷயத்தை, அது மாதிரி கொடுத்துருங்க. எஜுகேஷன், இன்ஜினியரிங், ஐடி, அக்கௌண்டன்சி, அட்மின், சோசியல் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டெயில், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையும் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றதுலாம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ நைட் சப்போர்ட் ஒர்க்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கே வந்து பர் ஆனம் பாருங்க 25-28. இது என்ன அப்படின்னா இந்த கேர் ஹோமில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நைட்டில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், அவங்க கூட நைட்டு மட்டும் நம்ம இருக்கணும், டே டைமில் நம்ம வந்துடலாம். ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொன்றா பொறுமையாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்த உடனே. ஸோ நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிப்ளை ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பயனுள்ள தகவல்களுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.